நிலக்கோட்டை அருகே மாலைய கவுண்டன்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட வகையில் சொக்கன் செட்டியப்பட்டி கிராமத்திற்கு சென்னை கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் இருந்து வந்த இரண்டு நபர்களில் ஒருவர் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி பரபரப்பு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாலைய கவுண்டன்பட்டி ஊராட்சிக்கு உள்ள சொக்கன் செட்டியப்பட்டியைச் சேர்ந்த இரண்டு நபர்கள் சென்னையில் உள்ள கோயம்பேடு பூ மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்துள்ளனர் சென்னை மாநகரில் வைரஸ் தொற்று தீவிரமாக பரவி வருவதால் அவர்கள் இருவரும் கடந்த இரண்டாம் தேதி இருசக்கர வாகனத்தில் தங்களது சொந்த ஊரான சொக்கன் செட்டியைப்பட்டி கிராமத்திற்கு வந்துள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் தானாக முன்வந்து மறுநாள் காலை திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சென்று சுய பரிசோதனை செய்ததில் இன்று இருவரில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் அந்த கிராமத்தையே வருவாய்த்துறையினர் ஊரக வளர்ச்சித் துறையினர் மற்றும் காவல்துறையினர் முற்றிலும் முடங்கி உள்ளனர் மேலும் அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் தனித்தனியாக பிரித்து கிருமிநாசினி மருந்துகள் தெளித்தும் மற்றும் மருத்துவ பரிசோதனைகள் செய்தும் வருகின்றனர் மேலும் அவர்களது குடும்பத்தினாரையும் தனிமைப்படுத்தி பாதுகாத்து வருகின்றனர் இந்த கிராமத்திலிருந்து அரசு அனுமதியின்றி யாரும் வெளியில் செல்லக்கூடாது என்றும் வெளிநபர்கள் யாரும் கிராமத்துக்குள் வரக்கூடாது என்றும் அரசு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது